அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சூப்பரான ஒரு லவ் ஸ்டேட்டஸ் வந்து இப்படி வாட்ஸ்அப்பில் க்ரியேட் பண்ணுறது. ரெடிமேடு டெம்ப்ளேட்டாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாவே போதும், சூப்பரான ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நீங்களே க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைலில் வந்து கின் மாஸ்டர் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் இருக்கணும். இது ப்ரோ வெர்ஷன் இருந்ததுனால தான் உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் வந்து எனேபிள் ஆகும். ப்ரோ வெர்ஷன் வேணும்னா டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது கின் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரேஷியோ கேட்கும். ஸோ 69 ரேஷியோ கொடுக்குறேன். ஓகே, கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் போயிட்டு பேக்ரவுண்ட் போங்க. ஸோ பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளாக் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வேணுமோ அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. நான் வந்து 37th வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க என்னோடய பிளாக்கு போகும். அந்த பிளாகில் வந்து இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு அதை இம்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போயிட்டு ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு இப்போ வந்து ஃபோட்டோஸை நான் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ஃபோட்டோஸை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் மேலே இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் வந்து கீழே போயிடுச்சு. அந்த ஃபோட்டோஸ் வந்து பேக்கில் போனோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற முன்னாடி கிளிக் பண்ணிவிட்டு சென்டோ பேக் கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து எவ்வளோ தூரம் ப்ளே ஆகணுமோ அவ்வளோ தூரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து டவுன்லோட் பண்ணுன அந்த வீடியோஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணினீங்க அப்படின்னா குரோமாக்கி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு கீ கலர் வந்து உங்களுக்கு க்ரீன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருந்ததுன்னா மேலே வந்து 50 கீழே வந்து 50 கொடுக்கணும். ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஒரே ஃபோட்டோஸ் வேணுனாலும் 30 செகண்டுக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸுக்கு ஒரு ஃபோட்டோ மாறணுமோ அவ்வளோ செகண்ட்ஸுக்கு வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷேர் பட்டனை செலக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ரெசல்யூஷன் குவாலிட்டியில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். நான் அப்ளை பண்ணுற பாருங்கள். வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை வச்சு நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட் இந்த டெம்ப்ளேட் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெம்ப்ளேட் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து நான் ஃபர்தராக வந்து டெம்ப்ளேட்டை வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணி தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மட்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.